இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் கேசஸ்லாம் வந்து கூடிக்கிட்டு இருக்குன்றது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து தெரியுதுங்க சார். லோவர்ட் ஃபர்ஸ்ட் சைட் டைவர்ஸ் அட் ஃபர்ஸ்ட் ஃபைட் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் போயிருக்கு. சகிப்புத்தன்மை குறைஞ்சிருச்சு. கூட்டு குடும்பத்தில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் நான் சொல்கிறேன். அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற போட்டி பெரிய போட்டியாக இருக்கிறது. போட்டிகள் வந்து தேவை, ஸ்ட்ரெஸ் வந்து தேவை, ஆரோக்கியமான போட்டி இருக்கிறது. நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற ஒரு அண்ணந்தம்பிக்குள்ளே இருக்கிற ஒரு போட்டி வந்து வளர்ச்சியை பார்க்காம அவங்களே ஒரு அழிவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சிப்ளிங் ரைவல்ரி. இது ஒரு பாயிண்ட் நான் கேட்க வேண்டிய விஷயம். இன்னொன்று வந்து த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிகமாக கூடிக்கிட்டு இருக்கப்போது ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வந்து இருக்கப்போது யார் வந்து வாழ்க்கை துணையை தேடணும்னு சொல்லி கொடுப்பாரு, எப்படி தேடணும்னு சொல்லி கொடுப்பாரு. இப்போ பள்ளிகளுமே வந்து ஒரு காதல் அப்படின்னா பேசக்கூடாது, அது வந்து ஒரு புனிதம் அற்ற வார்த்தைன்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்போது ஆக்சுவலாக காதல்னு நல்ல வார்த்தை தான், அது தவறுதலான புரிதலோடு இருக்குது. அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் பங்கு இருக்குது. இப்போது இதை வந்து கல்லூரிகளும் சொல்லி கொடுக்குறது கிடையாது. அப்பா மட்டும் குழந்தைங்க பேசக்கூடிய வாய்ப்பு வந்து கம்மி. இப்போது அப்போ அவன் துணையை தேடணும் அப்படின்றது வந்து இதுவும் ஒரு பள்ளி வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல மனிதனை உருவாக்குறதான் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த மனிதன் வந்து முழுமையடைகிறதுக்கு வந்து அவனுக்கு ஒரு குடும்பம் தேவைப்படுது. அப்போ அந்த குடும்பத்தோட அந்த வாழ்க்கை துணையை தேடணும் அப்படின்றத நம்ம எங்கேயுமே சொல்லிக் கொடுக்குறது இல்லை. இதுவும் இந்த சிப்ளிங் ரைவல்ரி, இது ரெண்டையுமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இன்னைக்கு வந்து உள்ள நிகழ்கால பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனை வந்து இந்த திருமண முறிவு தாங்க, டைவர்ஸ் தாங்க. அநேகமாக இங்கே உள்ளவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது ஒரு திரைப்படம் வந்து இன்றைக்கி வந்து 100 நாள் ஓடிச்சுன்னா அதுக்கு 100 நாள் பெரிய விழா கொண்டாடுவாங்க. வெள்ளி விழா கொண்டாடுவாங்க, பொன் விழா கொண்டாடுவாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு பெரியதாக இருக்கும். ஒரு பெரிய விழாக்கள் இருப்பாங்க, எல்லாமே வந்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இன்றைக்கு நிலைமை எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருமணம் வந்து 100 நாளை தாண்டிட்டாலே அது பெரிய அதிசயமாகவும் ஒரு சரித்திரமாகவும் கருதப்படுது. மிகப்பெரிய துயரமான ஒரு நிலைமையில நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். சரி, இதுக்கு வந்து என்ன காரணம்? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டெய்லி, நான் வந்து ஒரு மாதத்தில் சொல்லலை, வாரத்தில் சொல்ல, தினந்தோறும் ஒரு பிரச்சனையை நான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது ரெண்டு கணவனும் மனைவியும் வந்து அதில் என்ன துணிச்சாலும் கையில் ரெண்டு குழந்தைகளே வச்சுக்கிட்டு திருமண வாழ்க்கைக்கு வந்துட்டு வேண்டான்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்காக எங்கிட்ட வரக்கூடிய அவர்களே எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா வந்து சகிப்புத்தன்மை இல்லை, ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு பெரிய இது உலகத்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஃபேமிலி சிஸ்டம் வந்து இந்தியன் ஃபேமிலி சிஸ்டம் இப்படி சொல்லாது, மோஸ்ட் பியூட்டிஃபுல் சிஸ்டம், மோஸ்ட் வெல் ஆர்கனைஸ்ட் சிஸ்டம், த மோஸ்ட் ரீசனபிள் சிஸ்டம், த மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் சிஸ்டம். எப்படிங்க கேட்டீங்கன்னா வந்து எதில் இந்த ஒரு அப்போ ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம், ஒரே வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, சித்தப்பா பெரியப்பா இருப்பாங்க, மாமா மச்சான் இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, எதிர்த்த வீட்டில் இருப்பாங்க, ஒரே பாயில் 3 பேர் தூங்கிக்கிட்டு இருப்போம், வந்துட்டு ஒரே தட்டில் 6 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, அம்மா வந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் மகிழ்ச்சியாக வந்துட்டு அந்த தாத்தா பாட்டிகள் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் உங்கள் கற்பனையை தட்டி விடுங்க, எனக்கு இது நான் வந்து என்னுடைய ஜென்ரேஷன் நான் பார்த்துருக்கேன், அதே மாதிரி நீங்கள் பார்த்துருக்கிறது சந்தர்ப்பமே இல்லை வந்துட்டு. இன்றைக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய சமுதாயம் தாங்க ஓல்ட் இஸ் கோல்டுன்னு நினச்சது. இன்னைக்கு வந்து நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கூட்டு குடும்பம் வந்து சின்னாப்பனமாகி, அதாவது ஓல்ட் இஸ் வேஸ்ட்டுங்கிற மாதிரி வச்சு, ஓல்டெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஓல்டேஜ் ஹோமில் தான் இருக்குமோலேயே வந்துட்டு நம்ம வீட்டில் அவனுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி, இன்றைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ வீடுகளில் வந்து என்ன நிலைமை அப்படி இருக்குன்னு சொல்லி, யதார்த்தமாக இருக்குன்னா வீட்டு பேர் வந்து அன்னை இல்லைன்னு வச்சுருப்பாங்க, வந்துட்டு அவங்க அப்பா அம்மா அண்ணாதை இடத்துல இருப்பாங்க, இதான் வந்துட்டு இன்றைக்கி நிலைமையோட. அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் என்ன முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்தில் பெற்றோர் தாத்தா பாட்டி இருக்கும்போது அவங்க வந்து தே ஆர் அ மானிட்டரிங் அத்தாரிட்டி, தே ஆர் டிசிப்ளினிங் என்ஃபோர்ஸ் அத்தாரிட்டி. பெரியவங்கெல்லாம் எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும், பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற பார்க்கக்கூடிய நிலைமை தான் இருக்கணும்.
ஆனால் இன்றைக்கி அந்த இது கிடையவே கிடையாது. ஸோ பெரியவங்களை வந்து ஓல்டேஜ் ஹோமுக்கு மாற்றிடுறீங்க, உங்களுக்கு குழந்தைகளை பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது. இந்த குழந்தைகளுக்கு வந்து நாம்ங்கிற எண்ணத்திலேருந்து நான்கிற எண்ணம் தாச்சு, பகிர்ந்துடக்கூடிய வந்து எண்ணங்களும் இல்லை. அதை விட முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, நீ ரொம்ப அழகாக சொன்னீங்க வந்து இந்த செக்ஸ், இதை பற்றி செக்ஸ் இன்றைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்டுங்க, அது ரொம்ப அசியம்ங்கிறது கிடையாது, அருவறுப்பானது கிடையாது, பேசக்கூடிய பேசக்கூடாத பொருளும் கிடையாது. அது வந்து எல்லாருமே வந்து உடல் ரீதியான ஒரு பகுதியாக பார்க்குறவங்களுடைய உணர்வான ஒரு பகுதியை பார்க்கவே இல்லை. அப்போ வந்து என்ன கேட்டால் அவங்களுக்கு வந்து தாங்கக்கூடிய சக்தி இல்லை, அது மாதிரி வந்துட்டு பகிர்ந்தளிக்கக்கூடிய எண்ணங்கள் இல்லை. எல்லாத்தையும் விட இந்த செக்ஸ் எஜுகேஷனுங்கிறதே உடனே இல்லாமல் போகுது. அதனால வந்து இவங்க என்னமெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏர்ன் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், அடுத்து வந்து லோன் போடணும், அடுத்து வந்து ஃப்ளாட் வாங்கணும், அது வந்து கடனுக்கு வாங்கணும், அப்புறம் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அடுத்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும், இதே இதில் இருப்பாங்களே ஒழிய வந்து என்னென்ன எனக்கு தெரிய எத்தனையோ வந்துட்டு என்ன கேட்டீங்கன்னா இந்த கப்பல்ஸ் வந்து என்ன கேட்டீங்கன்னா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை மன வாழ்க்கை வந்து ஒரு எந்திரமாக தான் நடத்துகிறாங்களுடைய உணர்வு பூர்வமான வாழ்க்கை கிடையாது. ஒரு செக்ஸுங்கிறது வந்து ரெண்டு பாடி வந்து யுனைட் ஆகக்கூடியதில்லை. இட் இஸ் அன் அமால்கமேஷன் ஆஃப் டூ மைண்டு, இட் இஸ் அன் அமால்கமேஷன் ஆஃப் டூ சோல்ஸ், இட் இஸ் ஏ ஃபியூஷன் ஆஃப் ரெண்டு ஃபீலிங். இதெல்லாம் சேர்ந்தது தாங்க அந்த செக்ஸ் ஒரு புனிதமானது. அதை வந்து நம்ம அருவறுப்புன்னு சொல்லி அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அது ஏதாவது சொன்னாலே வந்துட்டு ஒரு அன்டச்சபிளாக ஆக்கி விட்டு வந்துட்டு கடைசியில் அவனுக்கு எந்த இதுவுமே புரிதல் இல்லாமல் திருமணமும் முடிஞ்சு திருமண வாழ்க்கையும் வந்து ஃபெயிலியராக வரக்கூடியது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு பள்ளியில் கண்டிப்பாக வந்து ஒரு செக்ஸ் எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா நிறைய திருமண முறிவுக்கு முக்கியமான காரணம் வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த செக்ஸ் இதில் வந்து பாலிய இதில் தொடர்பில் பாலியல் உறவில் உள்ள குறைகள் தான். அது கூட சொல்கிறதுக்கு வைக்கப்படுறாங்க, குடும்ப டாக்டர்கிட்ட சொல்கிறதுக்கே வைக்கப்படுறாங்க. அப்போ வந்து அதுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தா கண்டிப்பாக நிறைய இதை வந்து தடுக்கலாம். எல்லாரும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கடமைக்கு இன்னைக்கு வந்து உடலுறவுங்கிறத வச்சுக்கிறாரபடிய உணர்வுகளுக்கு மகிழ்ச்சிக்குங்கிறது இல்லவே இல்லை. அதனால் அந்த இதுவுமே ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா திருமண இது டைவர்ஸ் வந்து திருமண முறிவு வந்துட்டு மிக பெரிய அளவில் இருக்கிறதுக்கு இருக்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிதல் இல்லை, ஒருத்தர் விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. அது மாதிரி வந்து என்னன்னு கேட்டால் என்றைக்குமே விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதாக சத்திரமே கிடையாது. இன்னைக்கு வந்து எதுவுமே கட்டது இல்லை. ஆனால் நீ பெரியவனா நான் பெரியவனா இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு தயப்போச்சுன்னா வந்து கணவன் வந்துட்டு 100 ரூபா வாங்கினான்னா அது மனைவி வந்து 101 ரூபா வாங்கினான்னா கணவனுக்கு இன்டீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து ஏட்ட வந்து வைத்தியம் பார்க்கும் நிலைமையில இருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு இதில் இருக்கிறோம். இவங்க போடுற சண்டையில் வந்துட்டு நான் சுற்றி பார்க்குறேன், அந்த ரெண்டு குழந்தைகளும் பிரதாகமாக அம்மா அப்பாவை பார்த்துட்டு இருக்கு. எனக்கு எத்தனையோ இதில் வந்து விவாகரத்தில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கே சண்டை வருதுன்னா வந்து என்ன கேட்டால் ரெண்டு குழந்தையில யார் எந்த குழந்தை எடுக்கிறதுக்குலாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன கேட்டனா இதில் வந்து ரொம்ப முக்கியமானது புரிதல் வேணும், அடுத்து உணர்வுகள் வேணும், அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன் வேணும். அந்த தீர்வு எல்லாத்தையும் இதில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் நான் திரும்பவும் நான் சொல்கிறேன் வந்து அருகில் உள்ள உளவியல் நிபுணர்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து நீங்கள் உடனே அணுகுங்க. முன்னால் வந்து உங்கள் வீட்டில் வந்து சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா அவங்கள்ட்ட பேசுவேன் இன்றைக்கி ஆள் கிடையாது. இன்றைக்கு நான் திருப்பியும் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா தெர் இஸ் நோ லிசனிங் இயர்ஸ், தெர் இஸ் நோ ஃபீலிங் ஹார்ட், யூ ஆர் ஆல் லிவிங் லைக் அன் ஐலண்டு. அப்பா ஒரு ஐலண்டா இருக்காரு, அம்மா ஒரு ஐலண்டா இருக்காரு, பிள்ளைகள் ஒரு ஐலண்டா இருக்காரு, ஒருத்தருக்கு அங்கே பேசுறதுக்கு இடம் கிடையாது. அப்படிங்கும் போது என்னன்னு கேட்டா பேசக்கூடிய ஆட்கள் இருந்தா அப்போ என்ன இன்னைக்குள்ள நிலம் என்னன்னு கேட்டீங்கன்னா கேட்கக்கூடிய ஆட்கள் யாருக்கான்னா சைக்காலஜி உலகில் தான் இருக்கிறாங்க. ஆக வந்து இப்ப நிலம அந்த மாதிரி ஆகி முடிச்சிருந்தது, ரூபா கொடுத்து சைக்காலஜிஸ்ட்டை வந்து குறையில சொல்லக்கூடிய நிலைமை இருக்குது. யாருக்காவது மன அழுத்தம் மன அழுத்தங்கள் இருந்தால் மன பிரச்சனை இருந்தால் திருமண பிரச்சனை இருந்தாலும் வந்து கண்டிப்பாக உழவேற்படும். அதுக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு பள்ளிகள் வந்து ஆரம்பத்திலே வந்து அவங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன்னா இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து மறைக்கக்கூடியதில்லை, மறுக்கக்கூடியதில்லை,
இது வந்து விவாதிக்கக்கூடியது, இது மற்றவங்கள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த பிரச்சனையை சொல்லிட்டு தீர்க்கக்கூடியன்னு சொல்லிட்டீங்கனாலே அந்த பிரச்சனை போகுது. சிப்ளிங் ரைவலரி, சிப்ளிங் இன்னொன்று வந்து அது எகைன் வந்து சிப்ளிங் ரைவலரி எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? எது குற்றவாளி நம்ம அப்பா அம்மா தான், அதில் வேற உங்களுக்கு சந்தேகமாக வேண்டாம். அந்த பிள்ளைகள் அதான் நான் ஏற்கனவே சொல்றேன், பிறக்கும்போது பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்கு, நம்ம ஆட்கள் தான் வந்து கிரியேட் பண்ணிடுறான். இல்லாட்டா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிள்ளைகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இன்னொரு பிள்ளைகளுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. அது எப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? அவனுடைய தோற்றத்தில், கலரில், அவனுடைய அறிவு பாங்கில், அவன் நடவடிக்கைகளை வச்சு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. எனக்கு தெரிய எத்தனையோ பெற்றோர்கள் வந்து சில குழந்தை தான் பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், இன்னொரு பிள்ளை தான் தப்பிள்ளைன்னு, அந்த ஒரு பிள்ளை வந்து ரூம்ல அடைச்சி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. இந்த சிப்ளிங் ரைவலரிக்கு முக்கியமான காரணம் வந்து பெற்றோர்கள் தான். பெற்றோர்களோட மனப்பாங்கை வந்து நீங்க வந்து கண்டிப்பாக மாற்றணும். அது ரெண்டு கண்ணும் ஒண்ணுதாங்க, ரெண்டு கையும் ஒண்ணுதாங்க, உங்க உடம்புல இருந்து வர்றது, உங்க ரத்தத்துல இருந்து வர்றது. அந்த மனப்பாங்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக சிப்ளிங் ரைவலரி வந்துட்டு கண்டிப்பாக வந்து தீர்க்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் ஒரு மன மருத்துவங்க மாதிரி சொல்கிறேன், இந்த சிப்ளிங் ரைவல்ரி தான் பின்னால் வந்து போட்டி பொறாமை அதெல்லாம் வந்துட்டு ஆக்ரோஷம் அல்லது வந்து கோபங்கள், கோப பார்வைகள் எல்லாமே உருவாக்குறது வந்து என்கிட்ட என்ன தான். இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிப்ளிங் ரைவல்ரி தான் சரியான முறையில் தீர்க்கலைன்னா, சரியான முறையில் வந்து அதை அணுகலைன்னா, மிகப்பெரிய சமூக விரோதிகளாக ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்க. Thank you.